வணக்கம் அன்பிக நண்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு புதையல் யோகம் உங்களுக்கு இருக்கிறதா? அதாவது உங்களுடைய ஜாதக ரீதியாக புதையல் எடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களைத்தான் நாம் புதையல் என்கிறோம். அந்த தங்க நாணயங்களாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், வைர வைரூரியங்கள் என்று சொல்லக்கூடிய விலை மிகுந்த பொருட்களாக இருப்பதையே நாம் புதையல் என்று கூறுகிறோம். இந்த புதையல் மட்டுமல்லாமல் லாட்டரி, பங்கு வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து அதன் மூலமாக லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயங்கள், ரம்மி என்று சொல்லக்கூடிய அந்த சூது விளையாட்டுகள், இவை எல்லாமே புதையல் அடிப்படையிலேயே வரும். ஏனெனில் புதையல் என்பது எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அந்த பொருளினால் நமக்கு நன்மை ஏற்படுமா எனில் நிச்சயம் அது நமக்கு நன்மையை தராது, தீமையைத்தான் பெரும்பாலும் தரும். உதாரணத்திற்கு நம்முடைய ஜாதக ரீதியாக, அதாவது உங்களுடைய ஜாதகம், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், உதாரணத்துக்கு நான் மேஷ லக்னத்தை நான் இங்கு எடுத்துக்கொள்கிறேன். மேஷ லக்னத்திற்கு தனுசு ராசி தான் ஒன்பதாம் இடம். அந்த ஒன்பதுக்குரிய கிரகம் எதுவெனில் குரு பகவான், அவர் தனத்திற்குரிய கிரகமும் கூட. அந்த ஒன்பதாம் இடத்திற்கு குரியவன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருட்சிக ராசியில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு புதையல் போன்ற எளிதில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தால் வரக்கூடிய செல்வங்கள் கிடைக்கும் என்பது பொருள். அது புதைப்பொருளாக இருந்து நமக்கு செல்வங்கள் கிடைக்கலாம், அப்படி அந்த லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கலாம், எதிர்பாராத விதமாக. அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பங்கு வர்த்தகத்தில் கூட நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கலாம். அல்லது ரம்மி என்று சொல்லக்கூடிய அந்த சூது ஆட்டத்தில் கூட அவர்கள் வெற்றி பெறலாம். ஆனால் இதையெல்லாம் நிலையானதா என்றால் நிச்சயம் நிலையானது கிடையாது. நிச்சயம் இது நம்முடைய வாழ்வை நிலைகுலைய வைக்கும். இன்று நிறைய பேர் புதையலை தேடி செல்கிறார்கள். அதன் பொருட்டு சில துர்க்கர்மான விஷயங்களை செய்து அதன் மூலம் அவர்கள் பழி பாவத்து காலாவது மட்டுமல்லாமல் சட்டத்தின் பிடியில் சிக்கி அவதி உறுகிறார்கள். ஆகவே இவ்வாறான செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனால் நிச்சயம் நீங்கள் கம்பி எண்ணுவது உறுதி. அதுவும் புதையல் என்று தேடி சென்றீர்களாலும் நிச்சயமாக கம்பி எண்ணுவீர்கள். ஏனெனில் எந்த ஒரு புதைபொருளாக இருந்தாலும் அது அரசுக்கு சொந்தமானது. ஆகவே அதை நீங்கள் எடுத்து எவ்விதத்திலும் பயன்படுத்த முடியாது என்பதுதான் இன்றைய சூழல். நீங்கள் என்னதான் ரகசியமாக எந்த முறையில் நீங்கள் எடுத்தாலும் நிச்சயம் நீங்கள் ஒரு நாள் அகப்பட்டு கொள்வீர்கள். ஆகவே புதையலை தேடி செல்லாதீர்கள். அந்த புதையலைக்காக சில பலியிடுதல் என்ற பெயரில் சில துர்க்கர்மமான விஷயங்களையும் செய்து அதன் பொருட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே நேரத்தில் இவ்வகையான அமைப்பு இருந்தால், அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்து மற்ற எந்த கிரகங்களும் அந்த எட்டாம் இடத்து அதிபதியோடு கூடாமல் இருந்து சுபகிரக திசை நடக்க வேண்டும். அதாவது குரு தசையோ அல்லது சுக்கர தசையோ புத தசையோ சந்திர தசையோ போன்ற சுபகிரக திசைகள் நடந்தால் நிச்சயம் அவருக்கு இவ்வகையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது புதை பொருள் என்று சொல்லக்கூடிய புதையல் மட்டுமே அல்ல, ஒரு சிலருக்கு லாட்டரி மூலமாக அவருக்கு மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய யோக அமைப்புகள் ஏற்படலாம். அல்லது வேறு வகையில் கூட அவர்களுக்கு கர்ம காரியம் என்று சொல்லக்கூடிய யாருக்காவது கர்ம காரியங்கள் செய்வதன் மூலமாக கூட அவர்களுக்கு சொத்துக்கள், அதாவது முன்னோர் சொத்துக்கள் கூட அவர்களுக்கு யோகமாக வந்து அமையும். ஏனெனில் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம், அது முன்னோர் ஸ்தானம். ஆகவே முன்னோர் வழியில் இருக்கக்கூடிய அந்த புதைபொருளோ அல்லது அவர்கள் சேர்த்து வைத்த அசையா சொத்து அசையும் சொத்துக்களாக இருந்தாலும் அது நமக்கு வந்து சேரும். எட்டாம் இடம் என்பது பணபரஸ்தானம், அஷ்டமஸ்தானம் அவமானஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் எதிர்பாராத தனலாபஸ்தானம். ஆகவே தான் அந்த எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய இந்த புதையல், லாட்டரி, சீட்டு விளையாடுதல், ஷேர் மார்க்கெட் இவைகளில் நல்ல முன்னேற்றம் அடைபவர்களும் உண்டு. அதே நேரத்தில் அதன் பொருட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் அவர்கள் கீழ்நிலைக்கு செல்வது மட்டுமல்ல தன்னுடைய உயிரையே விடுவதற்கான செயல்களையும் அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு காரணம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்பது
அந்த ஸ்தானத்தில் ஒன்பது குறியும் அமர்ந்து அந்த திசை நடப்பதோ அல்லது வேறு திசைகளில் அந்த புத்திகள் நடப்பதோ இருப்பதால் தான் இவ்வகையான செயல்கள் நடைபெறுகிறது. ஆகவே புதையல் என்று தேடி நீங்கள் சென்று உங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளாதீர்கள். இவ்வகையான அமைப்பு இருந்தால் நிச்சயம் இவ்வகையான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் பொருள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.